பூர்வ மீமாம்சகர்களுடைய கருத்தை நாம் பார்த்து, அதற்கு சங்கரர் என்ன பதில் கொடுக்கின்றார் அதை பார்க்க ஆரம்பித்துள்ளோம். பூர்வ மீமாம்சகர்களுடைய முக்கியமான கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு, அது எப்படி தவறு, அதற்கு எப்படி சங்கரர் பதில் கூறுகின்றார் என்ற விசாரத்தில் முதலாக நாம் பார்த்த கருத்து, சித்த போதக வாக்கியம் அப்பிரமாணம் என்பது அவர்களுடைய ஒரு கருத்து. சித்த போதக வாக்கியம் அப்பிரமாணம். சித்த போதக வாக்கியம் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பொருளை பற்றி பேசுகின்ற வாக்கியத்தை பிரமாணம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சித்த போதகம்னா சித்த வஸ்து, போதகம்னா உபதேசிக்கின்ற, ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பொருளை பற்றி கூறுகின்ற வாக்கியம் அது வந்து பிரமாணம் அல்ல. அந்த கருத்தை நாம் நீக்கினோம். இவ்விதம் அவர்கள் சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம், சித்த போதக வாக்கியம் அப்பிரயோஜனம் என்று சொன்னார்கள். ஏற்கனவே இருக்கின்ற ஒரு வஸ்துவை பற்றி பேசுகின்ற வாக்கியம் பயனற்றது, அப்பிரயோஜனம். அதற்கு நம்முடைய பதில், சாமான்யமாக அப்படி இருந்தாலும் அறியாமையினால் ஒரு அனர்த்தம் வந்தால் அங்கு பிரயோஜனம் உண்டு. அறியாமையில் ஒரு அனர்த்தம் வரும் பொழுது சித்த போதக வாக்கியம் பயனை கொடுக்கும். நாயம் சர்ப்பக இதிவதுன்னு பார்த்தோம், இது பாம்பு அல்ல என்ற வார்த்தையை போல. ஆகவே சித்த போதக வாக்கியம் பிரயோஜனத்துடன் கூடியதுதான், ஆகவே பிரமாணம். அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து, ஞானம் நேரடியாக பலனை கொடுக்கின்றது என்பதற்கு சங்கரர் பல உபனிஷத் வாக்கியங்களை எடுத்து காட்டினார். முதல்ல வந்து அனுபவ பிரமாணத்தை கூறி பிறகு ஸ்ருதி பிரமாணத்தை கூறினார். அதாவது உபனிஷத்துக்கள் சாக்ஷாத் நேரடியாகவே ஞானத்திற்கு பலனை கூறுகின்றது, ஆகவே சித்த போதக வாக்கியம் பயனை உடையது என்பது உபனிஷத் பிரமாணம். இதுவரை நம்ம பார்த்தோம். இனி அடுத்த கருத்திற்கு செல்கின்றோம். அவர்களுடைய அடுத்த முக்கியமான தவறான கருத்து, சப்த பிரமாணம் பிரத்யக்ஷ விஷயத்தைத்தான் போதிக்கும், அனுவாதம்தான் செய்யும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சப்த பிரமாணம் பிரத்யக்ஷ விஷயம் அல்லது அனுவாதத்தைத்தான் செய்யும். இந்த சப்தம் என்பது குறிப்பாக சித்த போதக வாக்கியமாக இருக்கும் பொழுது, இது வந்து நம்ம அனுபவத்தில் பார்க்கிறோம். நம்ம வாக்கியத்தில் ஒன்றை கூறினால் நம்ம அடுத்த கேள்வி கேட்போம், உனக்கு எப்படி தெரிந்தது, நான் அங்கு சென்று வந்தேன், நான் அதை சுவைத்தேன், கேட்டேன் என்று ஏற்கனவே வேறு பிரமாணத்தில் அனுபவித்ததைத்தான் நாம் சப்தமாக வாக்கியமாக கூறி வருகின்றோம். அதனால் அவன் என்ன சொல்கின்றான், நீ இருக்கின்ற பிரம்மத்தை பற்றி சப்த ரூபமாக போதித்தால் அது வந்து வேற பிரமாணத்தில், பிரத்யக்ஷம் முதலிய பிரமாணத்தில் அறியப்பட்டதாகத்தான் இருந்திருக்க வேண்டும், சப்தம் புதிதாக ஒன்றை உனக்கு உபதேசிக்காது. பிறகு பூர்வ மீமாம்சகர் என்ன சொல்கின்றார்கள், சப்தம் வந்து கர்மத்தை போதித்தால் நீ கர்மம் செய்து புதிதாக ஒரு புண்ணியத்தை அடைந்து பலனை அடைவாய், ஒரு வார்த்தையை கேட்கறதுனால மட்டும் உனக்கு ஒரு பலனும் கிடைக்காது. இப்போ சப்தம் வந்து புதிதான பிரயோஜன அறிவை கொடுக்காது, ஏற்கனவே அறிந்ததைத்தான் அறிவிக்கும். இப்போ சப்த பிரமாணம் அறிந்ததை அறிவிக்குமே தவிர புதிதாக ஒன்றை அறிவிக்காது. நமக்கு அது புதிதாக இருக்கலாம், யாரிடமிருந்து சப்தம் வருதோ அவருக்கு வேறு மூலமாக அறியப்பட்டதாக இருக்கும், வேறு பிரமாணத்தின் மூலமாக அறியப்பட்டதாக இருக்கும். பிறகு இதற்கு நம்முடைய பதில், இங்கே சங்கரர் சொல்கின்றார்,
பல இடங்களில் இது உண்மைதான். பல இடத்துல சப்த பிரமாணம், ஒருவர் ஒன்றை சொல்லும் பொழுது அவர் ஏற்கனவே அனுபவிச்சதோ அல்லது ஏற்கனவே அனுமானம் செய்ததையோ தான் திருப்பி சொல்கிறார். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். அவங்க வந்து பாடம் சொல்லி கொடுக்கறது வந்து ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது தான் புஸ்தகத்தில் இருக்குது, மாணவர்களுக்கு தான் அது புதிதாக இருக்கிறதே தவிர அது ஏற்கனவே அனுபவிக்கப்பட்டதாக இருக்குது. இப்போ சயின்ஸ் கிளாஸ் வந்து எடுக்கும் பொழுது டெலஸ்கோப்பில் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதைத்தான் இவர் வந்து எடுத்து சொல்கின்றார். பையனுக்கு புதிதே தவிர அந்த சப்த பிரமாணம் அதுதான், அந்த வார்த்தையே தான் பிரமாணம்னு சொல்ல முடியாது. அதை சங்கரர் ஏற்றுக்கொண்டு விதி விளக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான், சாதாரணமாக அது உண்மைதான், ஆனால் விதி விளக்கு இருக்கிறது. பூர்வ மீமாம்சகர்களாக பூர்வபக்ஷி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய ஒரு கருத்தை வைத்தே பதில் கூறுகின்றார். இங்கு சங்கரருடைய பதில், கர்மகாண்டத்தில் சொர்க்கம் என்கின்ற ஒரு இடத்தை பற்றி சாஸ்திரம் பேசுகின்றது. இப்போ சொர்க்கத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கின்றது. இப்போ இது சொர்க்கம் வந்து சித்த வஸ்துவா என்றால் சித்த வஸ்து, ஏற்கனவே சொர்க்கலோகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கர்மகாண்டம் சொல்லுது. இப்போ இது எந்த பிரமாணத்தில் அறியப்படுகிறது என்றால் ஒரே ஒரு பிரமாணம், சப்தம் என்ற ஒரு பிரமாணத்தில் தான் அறியப்படுகிறது. ஆகவே அபூர்வதா அப்படிங்கிறது இருக்கின்றது. வேறு பிரமாணத்தில் அறியப்படாமல் சப்தத்தினாலேயே மட்டும் அறியப்படுகின்றது. எப்படி கர்மகாண்டத்தில் சித்த வஸ்து இருக்கோ அது அவனால் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல வேதாந்தத்திலையும் வேறு பிரமாணத்தில் அறியப்படாத சித்த வஸ்துவான பிரம்மன் இருக்கின்றது. அந்த பிரம்மன் உபனிஷத்தினால் மட்டும்தான் அறியப்படும். இங்கே உபனிஷத்துனா வாக்கியத்தினால் மட்டும்தான் அது அறியப்படும். இவ்விதம் நாம் பதில் கூறுகின்றோம். இனி அடுத்த கருத்து, அடுத்த பூர்வபக்ஷி என்ன கூறுகின்றான், ஆத்ம ஞானமே அனர்த்தம், காரணம் ஆத்ம அஜானம்ங்கிறதே சம்பவிக்காது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவர்களுடைய மதத்தில் இந்த கருத்தை எல்லாம் பார்த்தோம். ஏன்னா ஆத்மா எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். யாருக்காவது வந்து நான் யாருங்கிறது தெரியாமல் இருக்கா, மற்றவங்க யாருங்கிறது வேணால் இவருக்கு தெரியாமல் இருக்கும், தான் யாருங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆகவே ஆத்மா பிரசித்தக அதக ந விசாரம் அர்ஹதி, ஆத்மா பிரசித்தமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆத்ம விஷயத்தில் விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஏற்கனவே பிரசித்தமாக இருக்குது. பிறகு எதற்கு உபனிஷத், எதற்கு வேதாந்தம், அதுதான் அவனுடைய கேள்வி. வேதாந்தம்ங்கிறது எதற்குன்னா ஆத்மாவை அறியறதுக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது அதுதான் அறிஞ்ச விஷயமே, எல்லாத்துக்கும் நான்கிறதான் பிரசித்தமாக இருக்கே. இனி சங்கரருடைய பதில், ஆத்மா ஒரு சம்சாரியாக எல்லோருக்கும் பிரசித்தமாக இருக்கின்றது. ஜீவரூபேன ஆத்மா பிரசித்தக, ஒரு ஜீவனாக எல்லோருக்கும் பிரசித்தமாக இருக்கு. ஒருவன் வந்து தான் ஜீவன், சம்சாரி, வரையறுக்கப்பட்டவன், மரணத்துக்கு உட்பட்டவன், இப்படி எல்லோருக்கும் பிரசித்தமாக இருக்குது. இதை நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆத்மா பிரம்மரூபேன அப்பிரசித்தம், ஆத்மாதான் பிரம்மன் அப்படிங்கிறது பிரசித்தியாக இல்லை. யாரையாவது கேட்டால் நீ யார் அப்படின்னா யாராவது நான் பிரம்மன்னு சொல்வார்களா, அப்படி சொல்கிறத யாராவது கேட்டிருக்கிறம்மா அப்படின்னா கிடையாது. அப்போது இங்கே என்ன சொல்கின்றார் சங்கரர், நீ சொல்கிற ஆத்மா ஆத்மான்னு இங்கே அகம் அகம் நான்கிறது வந்து தவறாக பிரசித்தியாக உள்ளது, நான்கிறது உண்மையாக பிரசித்தியாக இல்லை. நான் என்பதனுடைய பொய் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருக்குது, நான் என்பதனுடைய உண்மை யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே விசாரம் தேவைப்படுகிறது.
இப்போ நான்கிற சொல்லினுடைய பொய்யான அர்த்தம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், உண்மைதான் யாருக்கும் தெரியவில்லை. இனி அடுத்த கருத்திற்கு வருகின்றோம். அடுத்த கருத்து வந்து பிரமாணத்திற்கு லட்சணம் கூறும் பொழுது, எது பிரமாணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லட்சணம் கூறும் பொழுது பூர்வபக்ஷி மூன்று நிபந்தனைகளை கூறினான். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பூர்வபக்ஷினா பூர்வ மீமாம்சகர்கள், அனதிகத அபாதித பிரயோஜனவத் அப்படின்னு மூணு நிபந்தனை. அனதிகதம் அப்படின்னா ஏற்கனவே அறியப்படாததை அறிவிக்க வேண்டும். அபாதிதம்னா அறிவிக்கப்பட்டது மற்ற பிரமாணத்தினால் நீக்கப்படக்கூடாது. பிரயோஜனவத்துனா பலனை உடையதாக இருக்க வேண்டும். ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் பிரமாணம், அறிவை கொடுக்கும் கருவினா அந்த வாக்கியத்துக்கு இந்த மூணு நிபந்தனை இருக்கணும்னு சொன்னோம். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இரண்டு நிபந்தனை போதும், மூன்றாவது நிபந்தனை அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வாக்கியம் பிரமாணமாக இருக்கணும் அப்படின்னா அது அனதிகதமாகவும் அபாதிதமாகவும் மட்டும் இருந்தால் போதும், பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பிரமாணத்தை நிர்ணயிக்காது. அப்படி இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, நாம் எத்தனையோ பொருளை பார்க்குறோம், அதில் சில பொருள் தான் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும், சில பொருள் நமக்கு பிரயோஜனமே இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். ஆனால் அதுவும் ஞானம் தானே. பிரயோஜனம் இல்லாததெல்லாம் ஞானம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பார்க்கறது அதிகமாக பிரயோஜனம் இல்லாதது தான், அதெல்லாம் ஞானம் இல்லாமல் போயிடும். அப்போது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பயனற்றதை பார்க்குறோம், இருந்தாலும் அது ஞானமாகத்தான் நமக்கு இருக்குது. ஆகவே ஒரு வாக்கியம் பிரயோஜனத்தை தருதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, அது வேறதுனால அறியப்படாததும் வேறு பிரமாணத்தில் நீக்கப்படாமல் இருக்காங்கிறது மட்டும் போதும். இதை கூறி பிறகு நம்ம என்ன சொல்கிறோம், உன்னுடைய கருத்துப்படி பிரயோஜனம் வேண்டும்னு சொன்னாலும் கூட வேதாந்த வாக்கியத்தில் பிரயோஜனம் இருக்கின்றது. நம்ம வந்து உண்மையை சொல்லிடுறோம், பிரமாணம்ங்கிறதுக்கு லட்சணம் ரெண்டு தான், நீ மூன்றாவதை சேர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கால் நீ சேர்த்தினாலும் அது எங்களுடைய வேதாந்த வாக்கியத்தில் ஒத்து போகின்றது. எங்களதில் ஒத்து போகுதுங்கிறதுனால பிரமாணத்தினுடைய லட்சணத்தை தப்பாக சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். வேதாந்த வாக்கியம் பிரயோஜனத்துடன் கூடியது தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்கிறதிலிருந்து அவர்களுடைய ஒரு முக்கிய கருத்தை நாம் நிராகரணம் செய்கின்றோம். அவர்களுடைய முக்கிய கருத்து என்ன, கர்மகாண்டம் இருக்குது, அதில் எத்தனையோ வாக்கியங்கள் வந்து இந்த கர்மத்தை செய் அப்படின்னு சொல்கிற வாக்கியம், அது விதி வாக்கியம், இதை செய்யாது அப்படிங்கிறது நிஷேத வாக்கியம். பிறகு கர்மகாண்டத்துக்குள்ளேயே எந்த வாக்கியம் கர்மத்தை போதிக்காமல் இதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்லுச்சு அப்படின்னா, இந்திரன் கையில் வஜ்ரங்கிற ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஒரு வாக்கியம், வஜ்ரஹஸ்த புரந்தரகன்னு ஒரு வாக்கியம் வேத வாக்கியம், அது வந்து ஒரு கர்மத்தையும் செய்ய சொல்லலை. இந்திரன் கையில் வஜ்ராயுதம் இருக்குது அப்படின்னு ஒரு வாக்கியம், அப்போ அவன் யோசிக்கிறான், கர்மகாண்டத்தில் கர்மத்தை போதிக்காத ஒரு வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியம் பிரமாணம் இல்லையே, ஆனால் வேதம் முழுவதும் நம்ம படிக்கணுமே, என்ன பண்ணுறது, இந்த வாக்கியம் இந்திரனை தியானம் பண்ணணும் அப்படிங்கிற கர்மத்தோட சேர்த்து இந்த வாக்கியத்திற்கு ஒரு பிராமாண்யத்தை கொடுக்கணும். அப்போ கர்மகாண்டத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், எந்த வாக்கியம் இந்த கர்மத்தை செய் இந்த தியானத்தை செய்யின்னு சொல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் இருக்கிறத சொல்லுதோ, அந்த வாக்கியத்தை ஒரு கர்மத்தை செய்ங்கிற வாக்கியத்தோட ஜாயின் பண்ணி அந்த வாக்கியத்திற்கு பிரமாணம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கிறார்கள். இப்போ வந்து இந்திரனை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி வாக்கியம், இந்திரன் கையில் வஜ்ராயுதம் இருக்குது, இந்திரன் அவ்வளவு மகிமை பொருந்தியவர் அப்படின்னு இந்திர ஸ்துதி. அப்போ இந்த ஸ்துதி வாக்கியம் வந்து இப்படிப்பட்ட மகத்துவத்துடைய இந்திரன் அப்படின்னு தேவதையை புகழ்வதன் மூலம் இந்த இந்திரன் தியானிக்கப்பட வேண்டிய வாக்கியம் வந்து வெயிட் ஆகுது. ஏன்னா இந்திரனை ஸ்துதி செய்கிற வாக்கியம்
தியானிக்க வேண்டும்ங்கிற வாக்கியத்தோட சேர்ந்து அந்த வாக்கியமும் ஒரு ஸ்டேட்டஸை பெறுது, அர்த்தத்தை பெற்று விடுகிறது. இதைத்தான் கர்மசேஷக அப்படின்னு சொல்லப்படுகிறது. கர்மசேஷக அப்படின்னா சேஷம்னா சேர்த்தி கொள்ளுதல், அடிஷன். கர்மசேஷம்னா எந்த வாக்கியம் செயலை போதிக்கவில்லையோ அந்த வாக்கியம் செயலை போதிக்கின்ற வாக்கியத்தோடு சேர்த்தி கொள்ள வேண்டும், அட்டாச் பண்ணணும், அர்த்தவாதமாக அதோடு சேர்த்திக்கணும். அதுக்காக இது சொல்லப்பட்டது. நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துட்டோம். ஒரு சேல்ஸ்மேன் வந்து நீங்கள் இதை வாங்குங்கள்னு சொல்லணும், அதுதான் அவனுடைய டியூட்டி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும், இது வந்து இப்படி இருக்குன்னு ப்ராடக்டினுடைய பெருமையை சொல்கிறான். இப்போ ப்ராடக்டினுடைய பெருமையை அவன் சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன, ஏன் அதை நம்ம அங்கீகரிக்கிறோம் அப்படின்னா, இதை வாங்குங்க அப்படிங்கிற முக்கிய வாக்கியத்துக்கு இது சப்போர்ட்டிவ் வாக்கியமாக இருக்கு. மற்ற ப்ராடக்டினுடைய கஷ்டத்தை சொல்கிறான் அல்லது குறைபாடை சொல்கிறான், அந்த நிந்தனை அது எதற்கு உதவுது, இதைத்தான் வாங்கணுங்கிற வாக்கியத்துக்கு அந்த நிந்தனை வாக்கியம் உதவி செய்கின்றது. அப்படி வேதத்தில் எந்தெந்த வாக்கியம் ஆக்ஷன் செயலை போதிக்கலையோ அதெல்லாம் செயலோடு செயலை போதிக்கின்ற வாக்கியத்தோட சேர்த்த உடனே இந்த வாக்கியத்திற்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சிரு, இல்லைன்னா இது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதுதான் அவர்களுடைய ஒரு மெயின் மேஜர் அச்சாணிய போன்ற கருத்து. இப்போ இந்த இடத்துல தான் அவங்க என்ன சொல்லி உள்ளார்கள், வேதாந்தம் வந்து உபனிஷத்துக்கள் கர்ம சேஷக, உபனிஷத்துக்களெல்லாம் ஒரு கர்மத்தோடு அட்டாச் பண்ணணும், ஏன்னா அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டை தான் பேசியிருக்கு அப்படின்னு அவர்கள் சொல்லி உள்ளார்கள். அதை இப்பொழுது சங்கரர் நீக்குகின்றார். இப்போ இவர்களுடைய இப்போ மைய கருத்தை சங்கரர் வந்து பல கருத்தை சொல்லி நீக்கிறார். இப்போ நம்ம வந்து பூர்வ மீமாம்சகர்களுடைய அந்த சென்ட்ரல் முக்கியமான கருத்தை நீக்க ஆரம்பம் செய்கின்றோம். இப்போ சங்கரருடைய பாயிண்ட்டை பார்த்துட்டு வர்றோம். எதற்கு உபனிஷத்துக்கள் கர்ம சேஷக என்ற கருத்தை இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம், அதை நம்ம நீக்க போகிறோம். அதுக்கு சங்கரர் கொடுக்குற பாயிண்ட் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றோம். அதில் முதல் கருத்து, உபனிஷத்துக்கள் ஸ்வத பிராமான்யம், உபனிஷத்துக்குன்னு இயற்கையாகவே பிராமான்யம் உள்ளது அப்படின்னு சொல்கிறார். உபனிஷத்து வந்து கர்மத்தோட சேர்ந்து தான் பிராமான்யத்தை அடையணுங்கிற அவசியம் இல்லை, அதாவது பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸை அடையணுங்கிறது இல்லை, உபனிஷத்து வந்து ஸ்வத பிராமான்யமாக இருக்கின்றது. அதுக்கு என்ன காரணம்னா, சிம்பிள், பிரமாண லக்ஷண சம்பவார், பிரமாணத்துக்கு என்ன லக்ஷணம் இருக்கோ அது உபனிஷத்துக்கு இருக்குன்ட்டார். பிரமாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு டெஃபனிஷன் இருக்கோ அந்த டெஃபனிஷன் வந்து உபனிஷத்துக்கு பொருந்துகின்றது. அப்படி பொருந்துறதுனால உபனிஷத்து வந்து ஸ்வத பிராமான்யம். அது எப்படி பொருந்துகிறது, முதல்ல எடுத்துக்கிறார், உன்னுடைய தவறான கருத்தே எனக்குள்ளே பொருந்துது. நீ என்ன சொல்கிற, பிரயோஜனம் இருக்கணும்னு சொல்கிற, அந்த பிரயோஜனம் உபனிஷத்து வாக்கியத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரயோஜன சத்துவாத். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிற, குந்தி வந்து கர்ணனிடம் நான் உன்னுடைய தாய் என்ற வாக்கியத்தை போல, அகம் தவ மாதா இது குந்தி வாக்கியவது, குந்தி வந்து கர்ணனிடம் நான் தான் உன்னுடைய தாய் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்கிறான். அந்த வாக்கியம் பிரயோஜனம் கொடுக்குதா இல்லையா, அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ், அது கர்ணனுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த ஒரே ஒரு வாக்கியம் அவனுடைய வாழ்க்கையில் இதுவரை அந்த வாக்கியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரை அவன் மனசுக்குள்ளிருந்த அத்தனை வேதனையையும் அந்த ஒரு வாக்கியம் நீக்கிவிட்டது. அப்போது அந்த ஒரு வாக்கியம் எப்படி பிரயோஜனத்தை கொடுக்குமோ அதே போல அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். கர்ணனுக்கு வந்து மகா வாக்கியம் வந்து இதுதான்,
என்ன மகா வாக்கியம், நான் தான் உன்னுடைய தாய் அப்படின்னு குந்தியினுடைய வாக்கியம் தான் கர்ணனை பொறுத்த வரைக்கும் மகா வாக்கியம். நமக்கு எல்லா ஜீவர்களுக்கும் காமன் மகா வாக்கியம் என்னன்னா அகம் பிரம்ம, நான் ஈஸ்வரன், நான் பிரம்மன் அப்படிங்கிறது தான் மகா வாக்கியம். பிறகு அடுத்தது இனி வந்து சங்கர் கொஞ்சம் அஃபென்ஸுக்கு போகிறார். ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ், பிறகு வந்து அஃபென்ஸ். என்றைக்குமே அப்படி தான் இருக்கணும், முதல்ல வந்து டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் அஃபென்ஸ். அடுத்தது என்ன செய்கிறார் சங்கரர், ஸ்ருதி உபனிஷத்தானது கர்மத்தை நிந்தனை செய்துள்ளது. ஸ்ருத்தியா கர்ம நிந்திதம், கர்மமானது நிந்திக்கப்பட்ட காரணத்தினால் கர்மம் வந்து உபனிஷத்தில் முழு வேதத்தினுடைய தாத்பரியம் அல்ல. அதாவது கர்மத்தை கர்மகாண்டத்தில் புகழ்ந்திருக்கு, ஆனால் ஞானகாண்டத்துக்குள்ளே வந்தவுடனே கர்மகாண்டம் நிந்திக்கப்பட்டுள்ளது. ஆனால் கர்மகாண்டத்தில் பிரம்மனும் இருக்குது. சந்தியாவந்தனத்திலெல்லாம் பார்த்தோம்னா பிரம்மன் சர்வசாதாரணமாக வந்துட்டு போவார், நிர்குண பிரம்மன். அப்போது சாதாரண கர்மத்திலையும் பிரம்மன் இருக்கு, பிறகு ஞானகாண்டத்திலையும் பிரம்மன் இருக்கு. முழு வேதத்தில் பிரம்மத்தை உபனிஷத்தோ வேதமோ திட்டியதே கிடையாது. திட்டு வாங்காத ஒரே ஒரு ஆள் பிரம்மன் தான், மீதி எல்லாத்தையும் உபனிஷத்து வந்து திட்டியாச்சு. ஆகவே பிரம்மன் நிந்திக்கப்படாத வஸ்து, பிரம்மத்தை தவிர அனைத்தும் நிந்திக்கப்பட்ட வஸ்து. நேக நானா அஸ்தி கிஞ்சன, இதுக்கு மேலே என்ன வேணும், இங்கே ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் நிந்தனை செஞ்சாச்சு. பிரம்மன் மட்டும்தான் நிந்திக்கப்படவில்லை. ஆகவே கர்மமானது நிந்திக்கப்பட்ட காரணத்தினால் நிந்திக்கப்பட்ட கர்மத்துடன் எப்படி போய் சேர முடியும், யாரோட சேரணும்னா ஸ்துதி செய்யப்பட்டதனோட தான் சேரணும், நிந்தனை செய்யப்பட்டதோடு நாம் சேரக்கூடாது. இது வந்து உபநிஷத் பிரமாணத்தில். இனி வந்து தர்க்க பிரமாணத்தின் அடிப்படையில் பேசுகிறார், ஆத்ம ஞான கர்மனோகோ விரோதா, ஆத்ம ஞானத்திற்கும் கர்மத்திற்கும் விரோதம் இருக்கின்ற காரணத்தினால் உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டு போய் கர்மத்தோட சேர்க்க முடியாது. மெயின் பூர்வபக்ஷம் என்ன, உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டு கர்மத்தோட சேர்க்கணுங்கிறோம். இங்கே சங்கரர் சொல்கிறார், ஆத்ம ஞானத்திற்கும் கர்மத்திற்கும் விரோதம் உண்டு. விரோதம்னா தம பிரகாச யோகோ, தமசுக்கும் பிரகாசத்துக்கும் போல, இருளுக்கும் ஒளிக்கும் போல. எப்படி என்றால், எந்த ஒரு கர்மம் ஒரு ஜீவனிடமிருந்து நடக்கணும்னாலே முதல்ல அவனுக்கு வந்து கர்த்தா அப்படிங்கிற ஒரு அபிமானம் இருக்கணும், ஒரு கர்த்திருத்துவ அபிமானம் இருக்கணும். அது மட்டும் இருந்தால் போதாது, அது வருவதற்கே காரணம் போக்திருத்துவ அபிமானம். இதை ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இதற்காக. எதற்கு சமைக்கிறீர்கள் அப்படின்னா, யாராவது சும்மா சமைக்கிறேன்னா சொல்லுவாங்க, நேரம் போகலேன்னு சமைக்கிறேன்னா சொல்லுவாங்க, சாப்பிடுவதற்காக. ஆகவே போக்தாவாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தா. இப்போ கர்த்தா போக்தாவாக இருக்கிறது தான் கர்மத்திற்கு வந்து மூல கேது. ஒன்றை அனுபவிக்க விரும்பலை அப்படின்னா அதை நம்ம செய்யவும் விரும்ப மாட்டோம். இப்போ ஒரு ஒரு விஷயத்தில் கர்த்தாவாக போக்தாவாக நாம் இல்லைன்னா அந்த விஷயமான கர்மம் நம்ம இடத்துலேருந்து நடைபெறாது. காரணம் என்ன, நான் அதுக்கு விரும்பலை, செய்யவும் விரும்பலை, பலனையும் விரும்பலை. அப்போ எங்கே வந்து கர்மம் நடக்குதோ அதற்கு பின்னாடி கர்த்தா போக்தா இருந்து தான் ஆகணும். இனி ஞானம் அகர்த்தா அபோக்தான்னு சொல்கிறது ஞானம். அகம் பிரம்மங்கிற ஞானம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் கர்த்தாவும் அல்ல போக்தாவும் அல்லன்னு சொல்லுது. அப்போது நான் கர்த்தாவும் அல்ல போக்தாவும் அல்லங்கிற ஞானத்தையும் நான் கர்த்தா போக்தாங்கிற ஞானத்தையும் ஒரே இடத்துல எப்படி வைக்க முடியும், ஜாயின் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்றுக்கொன்று விரோதம் அப்படின்னு சொல்கிற. அதாவது இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் சங்கரர், ஒவ்வொரு படியாக போனார். கர்ம சேஷம்னு நீ சொன்ன அது அவசியம் இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் ரொம்ப மைல்டாக சொன்னார்.
அவசியம் இல்லை. ஏன்னா உபநிஷத்தே பலனை கொடுக்கறதுனால, சொத பிரமாணம் இருக்கிறதுனால உபனிஷத் வாக்கியமே தானே பலனை கொடுக்கறதுனால கர்மத்தோட சேர்ந்து தான் அது பலனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னார். அதனால் நீ கர்மகாண்டத்தை தனியாக வச்சுக்கோ, நான் உபனிஷத்தை தனியாக வச்சுக்கிறேன்னார். அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னார், நீ போய் சேர்க்க முடியாது, கர்மத்தோட சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு அடுத்தது என்ன சொல்லிடுறார், விரோதம் சேர்க்கக்கூடாது, சேர்க்க முடியாது. அதாவது பூனையும் எலியும் ஒரே ரூமில் வச்சுக்கலாமா அப்படின்னா, முதல்ல என்ன சொல்லுவாங்க, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். செகண்டை வந்து அது வேண்டான்னு சொல்லுவோம். மூணாவது வச்சு பாரு, ஏதோ ஒன்று தான் இருக்குன்னு சொல்லுவோம். எது இருக்குது, பூனை மட்டும்தான் இருக்கும். இங்கே பூனை தான் ஞானம். இந்த ஞானத்தையும் எலியும் ஒரே இடத்துல வச்சோம் அப்படின்னா ஏதோ ஒன்று தான் இருக்கும். சில குட்டி பூனையாக இருந்து எலி பெருசாக இருந்ததுன்னா வேற ஏதாவது இருக்கலாம். ஆனால் இங்கு நமக்கு வந்து ஏதோ ஒன்று தான் இருக்கும், ரெண்டையும் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன முடிவுக்கு வந்து விட்டார். முதல்ல நீ கர்மகாண்டத்தை தனியாக வச்சுக்கோ, ஞானகாண்டத்தை விட்டு அதுக்குன்னு பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னான். பேசாமல் போயிருந்தான்னா அவனும் பொழைச்சா நம்மளும் பொழைச்சோம். பிறகு அவன் ஆர்கியூ பண்ணி பண்ணி கடைசியில் சங்கரர் என்ன பண்ணிட்டார், நீ எங்கிட்ட வந்தால் நீ இல்லாமல் போயிடுவேன், ஒன்றா நீ எங்கேயோ இருந்துக்கோ நான் எங்கேயோ இருந்துக்கோ, அதை ஒத்துக்காமல் நீ ஞானகாண்டத்துக்குள்ளே வந்த உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவன் பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான், அப்போ கர்மகாண்டமே அப்பிரமாணம் வா, அதுவே பிரயோஜனம் இல்லையா அப்படின்னா, இங்கே சங்கரர் சொல்கிறாரு, அது உனக்கு பிரயோஜனம். அதாவது அஜ்ஞானிகளுக்கு கர்மகாண்டம் பிரமாணம், முமுட்சுக்களுக்கும் ஞானிகளுக்கும் இல்லையே தவிர, எவ்வளவு காலம் அஜ்ஞானம்னு ஒன்று இருக்கோ அதுவரைக்கும் பிரமாணம். அதுவரைக்கும் பிரமாணம்னா அதுவரைக்கும் அது உனக்கு தேவை. இப்போது ஏழாம் கிளாஸ் புஸ்தகம் எனக்கு வேணுமா வேண்டாமான்னு இவன் கிளாஸ் ஆரம்பிக்கிற வருஷம் கேட்டார்னு என்ன சொல்லுவோம், அது உனக்கு பிரமாணம். வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டால் என்ன சொல்லுவோம், அது உன்னோட தம்பிக்கு பிரமாணம். காரணம் என்ன, அடுத்து வர்றவனுக்கு அது பிரமாணம், உனக்கு அது பிரமாணம் இல்லை, ஏன்னா நீ அதை கடந்து வந்தாச்சு. ஆகவே அதே போல் நம்ம இங்கே சொல்கிறோம், கர்மகாண்டம் வந்து பிரமாணம் யாருக்குன்னா, அது வந்து அஜ்ஞானிகளுக்கு, கடந்து வராதவர்களுக்கு. சரி, நான் முமுட்சுவாக இருக்கிறேனேனா, உனக்கு சித்த சுத்தி வேண்டுமானாலும் பிரமாணம். இப்போ என்ன பதில் சொல்கின்றார், கர்மகாண்டம் அஜ்ஞானிகளுக்கு சொர்க்கம் முதலிய பலனை கொடுப்பதற்கு பிரமாணம், முமுட்சுக்களுக்கு சித்த சுத்தியை கொடுப்பதற்கு பிரமாணம், அதாவது பயன். பிறகு ஞானிகளுக்கு அது பயனில்லை, பயன் இல்லாமல் போகட்டுமே அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். உடனே பூர்வபக்ஷி கேட்குறான், ஞானிகளுக்கு கர்மகாண்டமே பயன் இல்லையா? சங்கரர் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் போக சொல்கிறார், ஞானிகளுக்கு ஞானகாண்டமே பலனில்லைன்றார். நீ கோச்சுக்காத, நான் வந்து உன்னுடைய கர்மகாண்டத்தை மட்டும் நான் நீக்கலை, நான் ஞானகாண்டத்தையும் சேர்த்து நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஞானகாண்டமும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன பேச முடியும், பூர்வபக்ஷி அவனால் ஒன்றும் பேச முடியல. இப்போ ஞானிகளுக்கு முழு வேதமே பயனற்றது தான் தைரியமாக சொல்லலாம். ஆனால் ஞானிகளுக்கு, ஞானிகளுக்கு வேதாக அவேதா பவந்தி, அதாவது தூங்குறவனுக்கு வேதம் பிரயோஜனமா இல்லையான்னு என்ன சொல்லுவான், பிரயோஜனம் கிடையாது. தலையில் தலகாணியை வச்சு படுத்திருந்தா வேணால் பிரயோஜனமாக இருக்குமே தவிர அதனுடைய வாக்கியம் பிரயோஜனம் கிடையாது. அதே போல் ஞானிகளுக்கு இந்த துவைதமானது நிஷா, இந்த துவைதத்தை அவங்க பார்க்காததுனால, கர்மகாண்டம் முழுவதும் துவைதத்தை பற்றியே பேசுறதுனால ஞானிகளுக்கு பிரயோஜனம் இல்லை. தாவா என்ன, நான் வச்சுட்டே நான் மோட்சத்தை அடையணும்னு எதிர்பார்க்குறோம். சாஸ்திரம் வந்து நீ கர்த்தா போக்தாங்கிறத நீங்கி மோட்சத்தை அடைய முடியும், அதை நீங்கிட்டோம் அப்படின்னா பிற கர்மகாண்டம் பிரயோஜனம் இல்லை. இனி அடுத்த கருத்துக்கு வருகின்றார். ஒரு கால் நீ வந்து உபனிஷத் வாக்கியம் அதற்குன்னு பிரயோஜனம் இல்லை,
கர்மத்தோட சேர்க்கணும் அப்படின்னு நீ சொன்னால், இது பதில் சொல்லிட்டார். வேறு சில தோஷமெல்லாம் வரும், அதை இப்பொழுது கூறுகின்றார். அதாவது என்ன தோஷம், என்ன கருத்தை நீ கூறினால், கர்மசேஷம் அதே கருத்து தான். உபனிஷத் வாக்கியங்கள் தன்னளவில் பிரயோஜனம் இல்லை, ஆகவே அதுக்கு ஒரு பிரயோஜனம்ங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்கறதுக்காக கர்மத்தோட சேர்த்தனும், அது உன்னுடைய கொள்கையாக இருந்தால் ஒரு பெரிய தோஷம் ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த தோஷத்தை சொல்கிறார். அந்த தோஷத்துக்கு பேர் ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா. ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா, இது ஒரு விதமான தோஷம். ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா பிரசங்காத். ஸ்ருதஹானம் அப்படின்னா, ஹானம் அப்படின்னா அழித்து விடுதல், விட்டு விடுதல். ஸ்ருதஹானம்னா கேட்டதை விட்டுட்டு, ஸ்ருதஹானம்னா கேட்கறத விட்டுட்டு, அஸ்ருதம்னா கேட்காததை கல்பனான நினைத்து கொள்ளுதல். கேட்கறத விட்டுட்டு கேட்காததை எடுத்து கொள்ளுதல், நினைத்து கொள்ளுதல், அர்த்தாந்தர கல்பனா அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த தோஷத்தை தான் நாம் பண்ணிகிட்டே இருப்போம். யாராவது ஒன்றை சொல்வார்கள், அந்த வாக்கியத்தில் என்ன சொல்கிறார்கள்ங்கிறத விட்டுருவோம், அவர் என்ன சொல்லலையோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்குவோம். அதுதான் சுருதகான அஸ்ருத கல்பனா. ஒருவர் ஒரு வாக்கியத்தை சொன்னால் அந்த வாக்கியத்தில் என்ன சொன்னாரோ அதை விட்டுறது, அதைத்தானே எடுத்துக்கணும், அதை விட்டுறது, அவர் என்ன சொல்லலையோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிறது. இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இந்த தோஷத்தை தான். ஒரு சுவாமிஜி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட லேட்டாக வராதுன்னு சொன்னார். உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுவாமிஜி கிளாஸுக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இது என்ன அர்த்தம், இதுதான் சுருதஹான. சுருதஹானம்னு இங்கே ரெண்டு தோஷம் நடந்தாச்சு. லேட்டாக வராதீர்கள்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், லேட்டாக வராதீங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த அர்த்தத்தை விட்டாச்சு. சுருதஹானம் அதாவது தாமதமாக வர வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தை விட்டாச்சு. கிளாஸுக்கே வர வேண்டாம்னு சொல்லவே இல்லை, அந்த அர்த்தத்தை எடுத்தாச்சு. நிஜமாலுமே அப்படி நடந்தது. அதாவது கிளாஸுக்கு லேட்டாக வாங்கன்னா கிளாஸுக்கே வர வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்படி தான் அதிகமாக சாப்பிடாதன்னா பாரு என்னை சாப்பிடவே வேண்டாம்னு சொல்கிறேன். வீட்டில் இதுதான் நடக்கும், அதிகமாக சாப்பிடாதன்னா அதிகமாக சாப்பிடாதன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை விட்டுட்டு வேறொரு அர்த்தத்தை எடுத்துக்கிறது. அப்படி ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா. நம்ம லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா பல ப்ராப்ளம், ஆல்மோஸ்ட் 99% ப்ராப்ளம் இது தான். அப்போது ஒருவர் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத கேட்காம நம்ம வந்து அதை விட்டுட்டு பிறகு எது சொல்லப்படவில்லையோ அதை நாம் எடுத்து கொள்ளுதல், இந்த தோஷம் வரும். இப்போ நம்ம உபநிஷத்துக்குள்ளே போனோம். உபநிஷத்து வந்து என்ன போதிக்கின்றது, பிரம்மன் இருக்குது, அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுனாலேயே பலன் இருக்குதுன்னு உபனிஷத் போதிக்குது. இவன் என்ன பண்ணிட்டான், கர்மகாண்டி இந்த அர்த்தத்தை விட்டுட்டான். பிரம்மன் இருக்குது, அந்த பிரம்மன் பூர்ணமாக இருக்குது, அது ஆத்மஸ்வரூபமாக இருக்குது, அதை அறிகிறதுனாலேயே பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அவன் வந்து விட்டுட்டான். இப்போ ஸ்ருதஹானம், ஸ்ருதஹானம்னா உபனிஷத் என்ன டீச் பண்ணுச்சோ அதை விட்டாச்சு. அஸ்ருத கல்பனா, உபனிஷத்து வந்து என்னை போய் கர்மகாண்டத்தில் சேர்த்திக்கோன்னு சொல்லவே இல்லை. கர்மகாண்டத்தில் ஒரு தேவதையோட நான் போய் இணையணும் அப்படின்னு உபனிஷத் பேசவே இல்லை. இவன் அதை கற்பனை பண்ணிட்டான். இவன் ஏன் அப்படி கற்பனை பண்ணியிருக்கான், நம்ம வந்து உபனிஷத்தை அப்படியே விட்டுட்டோம்னா முழு வேதத்தை படிக்கணும், அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கணும்னா கர்ம காண்டத்தில் இருக்கிற ஒரு கர்ம வாக்கியத்தோடு சேர்த்திக்கணும் அப்படின்னு இவன் எல்லாம் கற்பனை பண்ணி, ஆகவே கர்மத்தோடு இதை சேர்த்திக்கலாம் அல்லது தியானத்தோடு இதை சேர்த்திக்கலாம் இப்படியெல்லாம் அவன் வந்து கற்பனை பண்ணிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்ருதஹான அஸ்ருத கல்பனா, கேட்டதை விட்டுட்டு கேட்காத ஒரு அர்த்தத்தை எடுத்து கொள்கின்றான்.
இந்த தோஷம் வந்து விடும். வருத்தமேனா இந்த தோஷம் வந்து அனர்த்தம், இந்த தோஷம் வந்து நமக்கு அனர்த்தத்தை தான் கொடுக்கும், நல்லதை கொடுக்காது. ஏன்னா கேட்கறது வந்து பிரமாணம், நல்லதாக இருக்கும், அதை நம்ம விட்டுட்டு கேட்காத ஒன்றை நம்ம எடுத்துக்கொள்வதுங்கிறது தவறு. இது வந்து ஒரு பாயிண்ட். இந்த ஒரு கருத்து இருக்கே, சுருதகான அஸ்ருத கல்பனா, இது ஒரு நியாயம். இதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாகவே இனியொரு நியாயம் இருக்கு. அதாவது சுருதகான அஸ்ருத கல்பனா அப்படிங்கிறத எந்த இடத்துல பின்பற்றணுமோ அங்கே தான் பின்பற்றணும். இதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்கிற ஒரு நியாயமும் இருக்குது, அது வாச்சியார்த்த லட்சியார்த்தங்கிற நியாயம். அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். அப்போ வந்து எதை நம்ம கேட்குறோமோ அதை விட்டுறணும், எது லட்சியமோ அதை நம்ம எடுத்துக்கணும். அது எந்த இடம், அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுற லா கிடையாது. எந்த இடத்துல அப்ளை பண்ணணுமோ அப்போ அந்த இடத்துல தான் அப்ளை பண்ணணும். எங்கே அப்படின்னா, சொல்பவர்கள் சான்றோர்களாக இருந்தால், சொல்கிறவங்க வந்து பிரமாண யோக்கியமானவர்களாக இருந்தால், உண்மையை சொல்கிறவங்களாக இருந்தால் இந்த லாவை எடுத்துக்கணும். யார் வந்து ஹானஸ்டாக இருக்காங்களோ, நேர்மையாக இருக்காங்களோ, அவர்களிடத்தில் இந்த லாவை பின்பற்றணும். பிறகு யார் பொய் சொல்கிறார்களோ, ஏமாற்றுகிறார்களோ, அவர்களிடத்தில் வாச்சியார்த்தத்தை விட்டு லட்சியார்த்தத்தை எடுத்துக்கணும். அப்படின்னு என்ன, சுருதத்தை விடணும். என்ன கேட்குறோமோ அதை நம்பக்கூடாது. என்ன அவர் சொல்லலையோ அங்கே தான் உண்மை இருக்குது. ஒருவர் வந்து நம்ம ஏமாற்றுவதற்காக நீ தான் இந்திரன் சந்திரன்னு புகழ்கிற, உடனே நம்ம தான் உண்மைன்னு நினச்சிடக்கூடாது. அப்போது சுருத ஹானம் பண்ணணும், என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு எதுக்காக இப்படி சொல்கிறார், ஏதாவது எனக்கு உங்கள் பிஸ்னஸில் நான் பார்ட்னர் ஆகணுங்கிறதுக்காக சொல்கிறார். காரணம் என்ன, உங்ககிட்ட கேபிட்டல் இருக்குது, எங்கிட்ட வந்து என்ன இருக்குது, அதை எடுக்கிற மைண்ட் இருக்குது, அப்போ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உள்ள நோக்கமாக இருக்கும். அதை கண்டுபிடிச்சிடணும். அப்போ அஸ்ருதத்தை கண்டுபிடிக்கணும், அவர் சொல்லாததை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம்னா லைஃப்பில் வந்து ரெண்டு ஆப்போசிட்லாம் இருக்குது, ப்ராவர்பு இருக்குது, நியாயம் இருக்குது. இதில் யாரு கிட்ட எந்த இடத்துல அப்ளை பண்ணணுங்கிறதா நம்ம புத்திசாலித்தனம். ஆனால் நம்ம ஆல்வேஸ் மாறி பண்ணுவோம். யார் ஏமாற்றுவார்களோ அவர்களிடத்துல போய் சுருதகானம் அஸ்ருத கல்பனா அதை பண்ணிகிட்ருப்போம். அதாவது யார் ஏமாற்றுகிறார்களோ அவர்கள்கிட்ட ஒன்று, யார் வந்து நேர்மையாக இருக்கா அவங்ககிட்ட போய் வாச்சியார்த்த லட்சியார்த்தத்தை பார்த்துட்டு இருப்போம். அவங்க சொல்கிறது வந்து ஃபேக்ட், அங்கே வந்து அதை விட்டுட்டு இல்லாததை எடுத்துக்கிறது. ஆகவே இது கடைசியாக எந்த நியாயத்தை நம்ம பின்பற்றுறோம் அப்படிங்கிறதுல வெற்றி கிடையாது. ரெண்டுமே தர்மந்தான், ரெண்டுமே லாஜிக்கு தான். ஆனால் ஏன் நம்ம பல சமயங்களில் தோல்வி அடைகிறோம்னா, தவறான லாஜிக்கை தவறான இடத்துல ஃபீல் பண்ணிடுறோம். அதனால் இங்கே வந்து பூர்வபக்ஷி செஞ்ச லாஜிக் என்னென்னா, உபனிஷத்துக்கிட்ட போய் அவன் என்ன பண்ணியிருக்கான், சுருதகான அஸ்ருத கல்பனை செய்து விட்டான். என்ன உபனிஷத் ஸ்டேட்மெண்ட்டாக ஃபேக்ட், அது உண்மையை சொல்லுது. நம்ம பிரம்மன்னு சொல்கிறதுல உபனிஷத்துக்கு என்ன லாபம், அதுக்கு ஒரு லாபம் கிடையாது. ஒரு ரிஷி நம்மையை பார்த்து தத்துவமசின்னு குரு சிஷியரை பார்த்து சொல்கிறது, குருவுக்கு என்ன லாபம்னா, உண்மையிலேயே குருவுக்கு நஷ்டம், அவன் ஓடி போயிடுவான், நான் தான் பிரம்மன் உட்காந்துக்குவான், தனக்கு ஆள் கிடைக்காது. ஆனால் குரு வந்து என்ன செய்கிறாரு, நான் எப்படி எனக்குள்ளே சந்தோஷமாக நிறைவாக இருக்கிறேன்னா அதே போல் நீயும் இரு, நீயும் என்னை சார்ந்து இருக்க வேண்டாம், நானும் உன்னை சார்ந்து இருக்க வேண்டாம், ரெண்டு பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்கலான்னு குரு சொல்கிறார். ஆகவே தனக்கு எந்த பலனும் இல்லாமல் போதிக்கின்ற வாக்கியம் உபனிஷத் வாக்கியம். அப்போது அந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அகம் பிரம்மைங்கிற வாக்கியத்தை அப்படியே எடுத்துட்டு அதுக்கு பலனை நம்ம பார்க்க வேண்டும். அந்த பலனை எப்போ பார்ப்போம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த வாக்கியம் புரியும் பொழுது பலனை பார்ப்போம். இப்போ சங்கரருடைய ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே வந்து, நீ உபனிஷத்து சொல்கிறத விட்டுட்டு நீயாக ஒரு அர்த்தத்தை கற்பனை பண்ணியிருக்கிற, அது தவறு. உபனிஷத் சொல்கிறத ஒழுங்காக கேட்டேனா அதுவே உனக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும், அது பிரமாணம். இனி அடுத்த பாயிண்ட்டு, பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், என்றைக்குமே பலன் எப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்னா,
ஒன்றை எடுப்பதன் மூலமாகவோ அல்லது ஒன்றை விடுவதன் மூலமாக தான் நமக்கு பலன் கிடைக்குது. நம்ம லைஃப்லேயே பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பெனிஃபிட் பலனை நம்ம அனுபவிச்சிருப்போம் அப்படின்னா, ஒன்றா ஒன்று நமக்கு வந்திருக்கணும், இல்லை ஒன்று நம்மை விட்டு போயிருக்கணும். இதில் தான் நம்ம லைஃப்பில் பிரயோஜனத்தை அனுபவிச்சிருக்கோம். இதை வந்து ஹேய உபாதேயம் அப்படின்னு சொல்கிறோம். ஹேயம் அப்படின்னா விட்டு விடுதல், உபாதேயம் என்றால் எடுத்து கொள்ளுதல். நம்ம லைஃப்லேயே முழு வாழ்க்கையே ஹேய உபாதேயமாகவே சென்று கொண்டு இருக்கின்றது. இப்போ ஒரு அனர்த்தம், உடல்நிலை சரியில்லை, பிளட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று குறைவாக இருக்குது, ஒன்று அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்வார்கள். அப்போது குறைவாக இருக்கிறது உபாதேயம், என்ன குறைவாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும், எது வந்து அதிகமாக இருக்கோ அது போகணும். அதனால் பிளட் ரிசல்ட்டை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இது குறைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்படுவோம், இல்லை இந்த கவுண்ட் ஏற்கனவே குறைவாக இருக்குது, இது கொஞ்சம் கூடி இருக்குது, இப்போ 10,000 இருக்கணும் அப்படின்னா 5,000 தான் இருக்குது அப்படின்னா அடுத்தது எப்படி எந்த ஆர்வத்தில் பார்ப்போம், ஒரு 2,000 கூடியிருக்கான்னு பார்ப்போம். கொலஸ்ட்ரால் பார்க்கும்போது ஏற்கனவே ஓவராக இருந்திருக்கு, அப்போது என்ன எண்ணத்தில் பார்ப்போம், எவ்வளவு குறைஞ்சிருக்கு. அப்போது சில பேர் எடை எவ்வளவு கூடியிருக்குன்னு பார்ப்பார்கள், சில பேர் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்ப்பார்கள். அப்போ லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றா ப்ளஸ் இல்லை மைனஸ், அது வந்து ரிலேட்டிவ், எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் அப்படி, அதுதான் லைஃபே, அதுதான் பெனிஃபிட். இதை அவன் சொல்லிட்டு இந்த கர்மகாண்டை என்ன பண்ணுது தெரியுமோ, ஒன்றா உனக்கு ப்ளஸ் கொடுக்குது அல்லது மைனஸ் கொடுக்குது. உனக்கு ஒரு பகைவன் இருக்கானா, ஒரு யாகம் பண்ணு, அந்த யாகம் வந்து அந்த அவனை தீர்த்துடும், அப்போ உனக்கு ஒரு மைனஸ் கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுது. அல்லது உனக்கு ஒரு ஐஸ்வர்யம் வேணுமா, யாகம் பண்ணு, உனக்கு பணம் கிடைக்கும், பதவி கிடைக்கும். அப்படி ஒன்னா ஹானம் அல்லது ஹேயம், ஒன்னா உனக்கு ஒன்ன இடத்துலிருந்து நீக்கி உனக்கு ஒரு பலனை கொடுக்குது. உபாதேயம், உனக்கு ஒன்று ஆட் பண்ணி, நீ இருக்கிற உன்னோட உனக்கு ஒரு அடிஷனை கொடுத்து பலனை கொடுக்குது. இப்படி கர்மகாண்டம் வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு ஹேய உபாதேயமாக இருந்து நமக்கு உதவி கொண்டு இருக்கின்றது. சங்கரர் சந்தோஷமாக கேட்குறதுக்கு நல்லா தானே இருக்குது, இதில் என்ன தப்பு, நான் இதில் என்ன குறை கண்டேன் அப்படின்னு கேட்குறார். அப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான், உன்னோட பிரம்மன் என்ன பண்ணுது அப்படின்னு நம்மையை பார்த்து கேட்கணும். உன்னுடைய பிரம்மன் வந்து உனக்கு ஏதாவது கூட்டி கொடுக்குதா, சில பேர் சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் கூட்டி கொடுங்க, இந்த ஆட்டோ ரிக்ஷா போல சொல்லுவாங்கள கொஞ்சம் மேலே போட்டு கொடுங்கன்னு சொல்கிறது போல, உனக்கு வந்து பிரம்மன் ஏதாவது மேலே போட்டு கொடுக்குதா, அல்லது உங்கள்கிட்ட இருக்கிறது ஏதாவது நீக்குதா, அது வந்து ஹேயமும் அல்ல உபாதேயமும் அல்ல. அப்போ பிரம்மன் வந்து ஹேய உபாதேய ரஹிதம், பிரம்மனை வந்து நீக்கவும் முடியாது எடுத்துக்கொள்ளவும் முடியாது, அதுதான் இருக்கே. அதனால தான் சில பேர் திட்டுறதுக்கு பிரம்மன்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க, பிரம்ம மாதிரி ஏன் அப்படியே இருக்க, ஒன்றா ஒன்றா சேர்த்திக்கோ இல்லை கழிச்சுக்கோ, கூட்டிக்கோ அல்லது கழிச்சுக்கோ, சும்மா அப்படியே ஏன் நிற்கிற அப்படின்னு திட்டுவாங்கல்ல. அப்படி அவன் பூர்வபக்ஷி சொல்கிறான், உன்னுடைய பிரம்மன் வந்து எதற்குமே உன்னை சேர்க்க முடியாது கழிக்க முடியாது, அதனால் என்ன பலன், அந்த பிரம்மத்தை நீ அடையிறதுனாலையோ அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலையோ உனக்கு என்ன பலன் கிடைச்சிட போகுது, ஆனால் கர்மகாண்டமோ உனக்கு வந்து பலனை கொடுக்கும். அதாவது ஒருவர் வந்து ஒரு பொருளை நமக்கு கொடுத்துட்டு இதனால் உனக்கு ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது ஒரு மைனஸும் கிடையாது அப்படின்னா அந்த பொருள் எதுக்கு, நியூட்ரல், அது ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது ஒரு மைனஸும் கிடையாதுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு பூர்வபக்ஷி சொல்கிறான், அந்த மாதிரி பொருளினிடத்தில் நமக்கு உதாசீனதா தான் வேணும். உதாசீனதா, உதாசீனம்ங்கிறது வந்து அது ப்ளஸ்ஸும் மைனஸும் இல்லை அப்படின்னா அதை நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அதனால் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, அதை விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது உதாசீனா இருக்க வேண்டிய இடம். அப்போ இவன் சொல்கிறான், இந்த உலகத்திலேயே உதாசீனிக்கப்பட வேண்டிய ஒரே வஸ்து பிரம்மன், அதாவது கண்டுக்காமல் இரு, கேர் பண்ணாமல் அப்படியே விட்டு அது இருந்துட்டு போகட்டும்,
சில வீட்டில் நம்ம போனோம்னா அப்படி இருப்போம், நம்மளோட ப்ரெசன்ஸையே கண்டுகொள்ள மாட்டார்கள். நம்ம இருக்கிறோமா இல்லையா, நம்ம ஒரு ஆளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதே இருக்காது. அப்போ நம்ம நினச்சோம்னா நான் பிரம்மனா அங்கே இருக்கேன், உதாசீன. அதனால தான் அடுத்த முறை அந்த வீட்டுக்கு போக விரும்ப மாட்டோம், ஏன்னா வேறொருவரோடு போயிருப்போம். அல்லது ஒரு குரு சிஷ்யன் வந்து குரு ஒரு வீட்டுக்கு போயிருப்பார், இந்த குரு சும்மா இருக்காமல் சிஷியனையும் கூப்பிட்டு போயிடுவார். அவங்கெல்லாம் இந்த குருவுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, அந்த சிஷியனுடைய ப்ரெசன்ஸே யாருக்கும் தெரியாது, அது பாட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்போ தான் ஒரு நினைக்கணும் நான் பிரம்மன், காரணம் என்ன, உதாசீனாக இருக்கும். யாருமே நம்ம ப்ரெசன்ஸை வந்து கண்டுகொள்ளவில்லை. அந்த மாதிரி பிரம்மன், அப்போ பூர்வபக்ஷி சொல்கிறான், பிரம்மன் இடத்துல நமக்கு என்ன ஆட்டிடியூடு இருக்கணுமா, இந்த ஆட்டிடியூடு இருக்கணுமா, உதாசீனாக பிரம்மனை பார்க்கணும். ஏதோ இருக்குது சொல்லிடுது உபநிஷத்து வந்து. இப்போ பூர்வபக்ஷி இறங்கி வந்துட்டான், சரி ஏதோ பிரம்மன் இருக்குது அது இருந்துட்டு போகட்டும், ஆனால் அதன் இடத்துல நமக்கு உதாசீன புத்தி தான் இருக்கணும். நேய புத்தி எதற்கு, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற புத்தி உனக்கு எதற்கு, பிராப்பிய புத்தி அதை அடையணுங்கிற புத்தி உனக்கு எதற்கு, அதற்காக நீ அதிகாரித்துவம் தகுதிப்படுத்தணும்னு நினச்சி கஷ்டப்படுறையே அதெல்லாம் எதற்கு, அதை உதாசீனா விட்டுவிட வேண்டியது தானே. அப்படி நம்ம பரிகாசம் பண்ணுறான். அதுக்கு சங்கரர் சொல்கிறார், ரொம்ப அழகான வார்த்தையை சொல்கிறார் இந்த இடத்துல, நீ பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொன்னையோ அது வந்து எங்களுக்கு அலங்காரம் அப்படின்னு சொல்கிறார். இதே வார்த்தையை சங்கரர் பயன்படுத்துகிறார், அலங்காரம். நீ எதை தோஷமாக சொல்கிறையோ அது வந்து அலங்காரம், அது வந்து எனக்கு மாலை போட்ட மாதிரி. சில பேர் சொல்லுவார்கள், அவன் ரொம்ப வைராக்கியமாக இருக்கான்னு தோஷமாக சொல்லுவார், அவனுக்கு கோபமே வர்றதில்லை அப்படின்னு குறை சொல்லுவார்கள், என்ன செஞ்ச திட்டுனாலும் கோபமே வர்றதில்லை. கோபமே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம பார்த்து திட்டுனா அது வந்து நிந்தையா அல்லது அலங்காரமா, ஸ்துதியா, அவர்களுக்கு நிந்தையா தெரியும், நமக்குள்ள அது வந்து ஒரு ஸ்துதி. சில சமயங்களில் சில பேர் நம்மையை பார்த்து திட்டுறது, நம்மிடத்துல சொல்கிற குறை வந்து நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட், நமக்கு அது ஒரு ஸ்துதி. சில பேர் நீ இந்த வேதாந்தம் முடிச்சுட்டு வீட்டில் அலட்டிக்கவே மாட்டேன்னு திட்டுவார்கள், அது அவங்களுக்கு திட்டுறது, ஆனால் நமக்கு என்னன்னா நமக்கு அது ஒரு அலங்காரம். அப்போ சங்கரர் என்ன சொல்கிறார், ஹேய உபாதேய ரஹித வஸ்து அப்படின்னு பிரம்மத்துக்கு நீ சொல்கிறது வந்து அலங்காரம், அந்த வஸ்துவை அடையிறது தான் லட்சியம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட வஸ்து அடையிறது இருக்கே அதுதான் லட்சியம். பிறகு அவன் வந்து எதை பெருமைப்படுத்தி சொன்னானோ, வாழ்க்கையே ஹேய உபாதேயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னானோ சங்கரர், அந்த லட்சணத்தை சம்சாரம் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மத்துக்கு சொன்னதை தலைகீழாக சொல்லி, பிரம்மத்தை உதாசீனா பாருன்னு சொன்னதை பிரம்மத்தை லட்சியமாக பாருன்னு சொல்லி, கர்மகாண்டம் வந்து உனக்கு ஹேய உபாதேயத்தை பண்ணிகிட்ருக்குன்னு பெருமையாக சொன்னதை அதுதான் சம்சாரம்னு சங்கரர் சொல்கிறார். அப்போது இவனுக்கு உன்னுடைய லட்சணம் ஆஃப் சம்சாரம், இவனை எதை சம்சாரம்னு மோட்சம்னு நினைக்கிறானோ அது நமக்கு முற்றிலும் ஆப்போசிட்டாக இருக்கு. இப்போ இங்கே என்ன சொல்கின்றார், எதுவரை ஒருவனுடைய மனதிற்குள்ள இதை நீக்கணும் இதை அடையணுங்கிற எண்ணம் இருக்கோ அதுவரை அவன் சம்சாரி. ஒரு முக்கியமான லட்சணம், எதுவரை நம்ம மனசில் இதை நீக்கணும் இதை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அதுவரை நாம் சம்சாரி. இதுதான் சங்கரர் கொடுக்குற இந்த ஒரு ஒரு அழுத்தமான கருத்து. இவன் வந்து இதை சொல்லி பொறுமையாக சொன்னான், கர்மகாண்ட என்ன பண்ணிகிட்ருக்கு தெரியுமோ அப்படின்னு பெருமையாக சொல்கிறான், உனக்கு வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கு, தேவையில்லாததை நீக்கிட்டுருக்கு, இதெல்லாம் கர்மகாண்டம் பண்ணிகிட்ருக்குங்கிறான். சங்கரர் சொல்கிறார், எதுவரை உன் மனசில் உன்னை சேர்த்தணும் உன்னை நீக்கணும்னு நீ நினைக்கிறையோ, எதை நாடி ஓடுறையோ, எதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவரை நீ சம்சாரி. பிறகு மோக்ஷங்கிறது என்ன அப்படின்னா, எப்பொழுது என்னால் நீக்கத்தக்கது எதுவுமே இல்லை,
நான் ரிஜெக்ட் பண்ணுறது எதுவுமே இல்லை, எனக்கு வேண்டியது எதுவும் இல்லை, நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு என்னைக்கு உனக்கு ஒரு மனநிலை வருதோ அது மோக்ஷம். இப்போ இவர் என்ன மோக்ஷத்துக்கு லட்சணம் கொடுக்குறார், எது வரைக்கும் என் மனசில் வந்து நீக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, யாரையுமே எதையுமே நான் நெகேட் பண்ண வேண்டாம், நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையுமே எதையுமே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. நெய்தர் அக்செப்டன்ஸ் நார் ரிஜெக்ஷன், இதுதான் மோக்ஷம்னு சொல்கிறார். சரி, இப்படிப்பட்ட மோக்ஷத்தை எப்படி அடையிறதுன்னா, எதற்கு இப்படி ஒரு சுபாவம் இருக்கோ அதை அடையும் பொழுது நம்ம அடைஞ்சார். நீ இவ்வளவு நேரம் பிரம்மத்துக்கு சொன்னையே, அதுதான் பிரம்மத்தினுடைய சுபாவம். அப்போது பிரம்மன் அப்படிங்கிற வஸ்து, அந்த பிரம்மத்துக்கு இப்போ லட்சணம் சொல்கிறார், அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னா, எதனிடத்தில் எதையும் நீ சேர்க்க முடியாதோ, எதனிடமிருந்து எதையும் எடுக்க முடியாதோ அது பிரம்மன். பிரம்மனிடத்தில் நீ அடிஷ்னலாக எதையும் சேர்க்க முடியாது, என்ன இன்ஃபினிட். எதையும் பிரம்மனிடத்திலிருந்து எடுத்தரவும் முடியாது, பிரம்மத்தை குறைக்கவும் முடியாது, பிரம்மத்தை கூட்டவும் முடியாது, பிரம்மத்திடம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பிரம்மத்தை டிக்ரீஸ் பண்ண முடியாது. சமுத்திரத்தை போல அங்கே போய் கணக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சமுத்திரமும் குறையுது அதிகமாகுதுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான். நீ ஆட் பண்ண முடியாது, குறைக்க முடியாது, அது பிரம்மன். அப்போ பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னா, ஹேய உபாதேய ரஹிதம். அப்படிப்பட்ட பிரம்மன் அகம் அப்படின்னு ஒரு ஞானம் உனக்கு வந்து விட்டால், நான் யார் அப்படின்னா, நான் வந்து நான் எப்படிப்பட்டவன், நான் கூட்டவும் முடியாதவன், கழிக்கவும் முடியாதவன். இப்போ மேத்ஸ் வந்து அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம். எங்கே மேத்ஸ் வேலை செய்யலையோ அங்கே தான் மோக்ஷம். அதனால தான் இன்ஃபினிட்னு சொல்லிடுறோம். இன்ஃபினிட்னு என்ன, அங்கே எந்த மேத்ஸ் லாவும் வேலை செய்யாதுன்னு அர்த்தம். கணக்குக்குன்னு ஒரு லா இருக்குது, அதெல்லாம் அங்கே இன்ஃபினிட்டோட வேலை செய்யாது. காரணம் என்ன தெரியுமோ, 5 + 5 = 10. ஆனால் இன்ஃபினிட் ப்ளஸ் எனி திங், இன்ஃபினிட் அதாவது வரையறுக்கப்படாதது ப்ளஸ் 5 = இன்ஃபினிட், இன்ஃபினிட் ப்ளஸ் 10 = இன்ஃபினிட். அப்போது இன்ஃபினிட்டோட எதை கூட்டினாலும் அதே ஆன்சர் தான். இது வந்து நார்மல் கணக்குக்கு ஒத்து வராது. எதோட எதை கூட்டினாலும் ஒரே ஆன்சர் வந்தால் என்ன ஆகிறது தான், அப்படி வராது. ஏதாவது ஒன்றை கூட்டினா ஆன்சர் மாறும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மேத்ஸ் அங்கே வேலை செய்யாது. அப்படி நான் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எதுவும் என்னிடத்தில் சேராது, நானும் எதனிடத்தில் சேராதவன். அதனால தான் சன்னியாசம் எடுக்கும்போது ஒரு முக்கியமான மந்திரத்தை சொல்லுவார்கள், அதாவது எனக்கு யாருடனும் சம்பந்தம் இல்லை, யாருக்கும் நான் சம்பந்தப்படாதவன். அதாவது எனக்கு யாரிடத்துல ரிலேஷன் கிடையாது, யாரு எனக்கு ரிலேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள். அது வந்து ஹேய உபாதேய ரஹிதம், சேர்க்கவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. அப்போ என்ன சொல்றார், இப்படி இந்த இரண்டும் அற்ற பிரம்மன், நீ என்ன பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றையோ அப்படி ஒரு வஸ்து தான் உபநிஷத்துக்கே அலங்காரமாக, உபநிஷத்தை அழகுபடுத்துவதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட வஸ்துவை அடையிறது தான் மோக்ஷம், அதுதான் லட்சியம். ஆகவே உன்னுடைய கர்மகாண்டம் வந்து சம்சாரம். உபநிஷத்தே சொல்லியிருக்கு, கீதையிலையும் பகவான் சொல்லியிருக்கார், கர்மகாண்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய விருட்சத்தில் கர்மகாண்டம் இலைன்னு சொல்லிட்டார். அதாவது சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி அப்படின்னு சொன்னார். சம்சாரம்ங்கிற ஒரு மரத்துக்கு, ஒரு மரம் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா இலைகள் தான் முக்கியம். அந்த இலைகள் வந்து கர்மகாண்டம். அப்போ கர்மகாண்டம் நம்ம என்ன பண்ணுதான், நம்மைய கர்த்தா போக்தா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வச்சிருந்து, நம்மைய கர்த்தாவாகவும் போக்தாவாகவுமே வச்சு, நம்ம பாப புண்ணியத்தை எல்லாம் வரவழைத்து நம்மை வந்து சம்சாரியாக வைத்துள்ளது. பிறகு அதே கர்மகாண்டத்தை கர்ம யோகமாக பண்ணும்போது நம்ம வேதாந்தத்துக்குள்ளே வந்தாச்சுன்னு அர்த்தம்.
பிறகு அந்த கர்மகாண்ட நம்ம சுத்தி செய்கிறது. பிறகு உபனிஷத்து வந்து ஹேய உபாதேய ரஹிதமாக நம்மை வைக்கிறது, அதுதான் மோக்ஷம். இத்துடன் எட்டாவது வர்ணகம் முடிவடைகின்றது. ஆகவே சங்கரருடைய கன்க்ளூஷன், பிரம்ம சாஸ்திர விஷயம் தத்து சமன்வயாத். இனி வந்து ஒன்பதாவது இறுதி வர்ணகம். இந்த ஒன்பதாவது வர்ணகம் வந்து விருத்திகார மதம் அப்படின்னு ஒரு மதம், விருத்திகார மதம். அந்த மதவாதிகளினுடைய தவறான கருத்தை நீக்குதல். அந்த இறுதி வர்ணகத்தை அடுத்த வகுப்பில் ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.